சென்னை மாநகராட்சி மற்றும் தூய்மை இந்தியா திட்டத்தின் சார்பில் சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் பெண் தூய்மை பணியாளர்களுக்கு புற்றுநோய் தடுப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதா கிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். இதில் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராதா கிருஷ்ணன், தமிழ்நாட்டில் இதுவரை 5 கோடியே 40 லட்சம் டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தற்போது கட்டுப்பாடுகளுடன் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தொடர் பண்டிகை நாட்களில் பொருட்கள் வாங்க பொதுமக்கள் அதிகம் கூடுவார்கள் என்பதால் மக்கள் கூடும் இடங்கள் கண்காணிக்கப்படும் என்றார். அடுத்த ஓராண்டுக்கு கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். 26.3 லட்சம் தனியார் மூலமாக, அதில் முதல் டோஸ் பயன்பெற்றவர்கள் 3.91 கோடி, 68 விழுக்காடு 18 வயசுக்கு மேற்பட்டோர் 3.91 crore பீப்புள் வந்து முதல் தவணை தடுப்பூசியும், 1.48 கோடி இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.